ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சமர்த்த ராமதாசர் ஒரு மகாஞானி. ஒரு சமயம் வீர சிவாஜியை பார்க்கறதுக்காக சமர்த்த ராமதாசர் அரண்மனைக்கு வந்தார். அந்த சமயத்தில் சமர்த்த ராமதாசரோட தலைமை சீடரான உத்தமருங்கிறவர் அரண்மனை நந்தவனத்தில் இருந்த பழங்களை பறிக்கிறதுக்காக சமர்த்த ராமதாசர்கிட்ட அனுமதி கேட்டார். அதுக்கு சமர்த்த ராமதாசர், நானே பழங்களை பறித்து தரேனே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த கல்லை எடுத்து பழங்கள் மேலே வீச ஆரம்பித்தார். அந்த கல்லில் ஒரு கல்லை தெரியாமல் ஒரு பறவை மேலே பட்டுடுத்து அந்த பறவை கீழே விழுந்து துடி துடித்து செத்து போயிடுத்து. அதை பார்த்து அங்கே இருந்தவாள்லாம், இவர் பெரிய ஞானி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கல்லால் அடித்து ஒரு பறவையை பரலோகம் அனுப்பிட்டாரே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். அதை கேட்ட சமர்த்த ராமதாசர் ராம மந்திரத்தோட மகிமையை விளக்கிற மாதிரி ஒரு பாடலை ஜன்ஜுட் அப்படிங்கிற ராகத்தில் பாடினார். பாடலை பாடிண்டே கீழே இறந்து கிடந்த பறவையை எடுத்து ஆகாயத்தில் வீசுகிறார். அந்த பறவை உயிர் பெற்று அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுது. ஹிந்துஸ்தானி ராகமான ஜன்ஜுட்டுங்கிற ராகத்தை பாடினா எப்படிப்பட்ட நோயும் நீங்குங்கிறது இன்றைக்கும் நிலவி வர ஒரு நம்பிக்கை. கர்நாடக சங்கீதத்தில் அதே சாயல் இருக்கிற செஞ்சுருட்டி அப்படிங்கிற ராகத்தை பக்தி பாவத்தோடு பாடினாலோ இல்லை கேட்டாலோ அதுக்கு மனோவியாதிகளை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறார். சமர்த்த ராமதாசர் இறந்து போன பறவையை உயிரோடு எழுப்பின தகவல் எல்லா இடத்துக்கும் பரவித்து. அப்போது மாவுலி நகரத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த முகலாய மன்னனுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சது. அந்த மன்னனோட மனைவிக்கு சித்த பிரம பிடிச்சிருந்தது. அந்த மன்னன் சமர்த்த ராமதாசரை பணிஞ்சு என் மனைவியோட சித்த பிரமையை தீர்த்து வைங்கோன்னு வேண்டின்றான். மன்னனோட மனைவியை உட்கார் வச்சு 3 மணி நேரம் மால் கவுஞ்ச் அப்படிங்கிற ராகத்தில் ராமபஜனை பண்ணினார் சமர்த்த ராமதாசர். 3வது மணியில் மன்னனோட மனைவி சித்த பிரம நீங்கி தெளிஞ்சு எழுந்தா. அவளையும் தன்னோட சேர்ந்து பாட வச்சார் சமர்த்த ராமதாசர். அந்த மன்னன் சந்தோஷப்பட்டு ஹிந்துக்களுக்கு தான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சமர்த்த ராமதாசர்கிட்ட சொல்வார். ராமதாசர், மக்கள் ஒத்தர ஒத்தர் சந்திச்சுக்கிறச்சே ராம் ராம்னு சொல்லணும் அப்படின்றது என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்வார். அன்னிலேருந்து தான் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒத்தர ஒத்தர் பார்த்தா ராம் ராம்னு சொல்லிக்க ஆரம்பித்தார். ராமரோட புகழ் பரவ ஆரம்பிச்சது. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.